உண்மையிலே தனிமையில் வாழ்ற அந்த வயோதிப காலங்களில் வந்துட்டு ஒரு சட்ட உதவியும் இல்லாமல் நாளைக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு? ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்துட்டு லைனில் நிற்கணும், அதை செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க சார். தானே அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்? இலங்கையில புதுக்குடியிருப்பில் வந்துட்டு 10,000 புதிய குடியிருப்பில் இருக்கிறோம். ஸோ நேற்று வந்து ஒரு பதிவு பார்த்துருப்பீங்க, ஒரு ஐயா அவர்கள்ட்ட பதிவு போட்டாங்க. ஸோ அதேமாதிரி அந்த ஐயான வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி தான் இந்த அம்மா இருக்கிறா. ஸோ இப்படியான ஒரு உதவி செய்கிறதை தான் நாங்கள் வந்தாங்கன்னு சொல்லி, இன்னும் ஒரு அக்காட்ட நாங்கள் சொல்லி இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் உண்மையிலேயே சரியான வரமையிலேன்னு சொல்லி, ஸோ அந்த அக்கா வந்து தான் இந்த அம்மாவை காட்டினா, நீங்கள் அக்கா போய் அம்மாவோட ஹதைங்கன்னு சொல்லி பார்த்தா வந்து அம்மா ஒரு சிறிய ஒரு குடிசை வீட்டில் அம்மா தனியாக தான் இருக்கிறாவும். இப்போ நாங்கள் வந்து அம்மாவோட கதை பண்ணி அம்மாண்ட பிரச்சனைகளை குறித்து. வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? மாரியம்மா. மாரியம்மா, ஓகே. இதுதானா அம்மா உங்களோட சொந்த இடம்? நான் பிறந்தது குருநாகல். பிறந்தது குருநாகலா? தமிழ் தானே நீங்கள்? ஓகே, சாரி, மாரியம்மான்னு சொன்ன அப்புறம் நான் தமிழான இருக்கிறேன். மாரியம்மான்ற தமிழ் பேர் தானே. அப்போ உங்களோட சகோதரங்கள் எல்லாம் அங்கே? அம்மா, எங்கள் 7 பேர் எல்லாரும் செத்துட்டாங்க, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருக்கும். உங்களுடைய சௌரங்களில் 5 பேர் மோசம் போட்டுனா? 6 பேர் போயிட்டோம். இல்லை, 7 பேருண்டா உங்களோட தங்கச்சி? ஒரு ஆள் தான் இருக்கிறா. அவன்டா அவன் நீங்கள் 5 பேர் 2. அப்போ 5 பேர் தானே மோசம் போனவேன். 7 பேரில் 6 பேர் போயிட்டோம். உங்களோட சகோதரங்கள் 7 பேர், உங்களை விட்டு 7 பேர், அதில் 6 பேர் போயிட்டுனா ஒரு ஆள் இருக்கான். ஓகே ஓகே, ரைட்டா. அவள் அங்கே இருக்கிறா? அவன் அங்கே பெட்ரோல் சைட்டு. பெட்ரோல் சைட்டு புதுக்குடி பெட்ரோல் சைட்டுக்கிட்டே? ரைட் ரைட்டா, அதுக்கிட்டே இருக்கிறேன். சரி, அப்போ இந்த அயலுக்குள்ளே வந்துட்டு உங்களை ஒரு வறுமையான நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி காட்டியிருக்கணும், சரி தானே? இப்போ அதுக்கு என்ன நிலைமையம்மா, என்ன பிரச்சனை? நீங்கள் இப்போ இங்கே யாரோட இருக்கிறீங்க? நான் தனியாக இருக்கிறேன். எனக்கு வந்து பக்கத்தில் அந்த மண் வீட்டு பிள்ளைகள் கொஞ்சம் உதவி செய்வீங்க. சாப்பாடுலாம் உதவி செய்வீங்க? படுக்கிற இடங்கள் அங்கே தான் போய் படுக்கிறீங்களா? இங்கே இங்கே தனியாக இருக்க பயம் தானே? என்ன, லைட்டும் இல்லை, கரண்ட்டும் இல்லையா? எல்லாம் பெட்டி கட்டி எல்லாம் செய்து தர சொன்னேன், எல்லாம் செய்து கொடுத்துருவாங்க, வரவே இல்லை. வரவே இல்லை. சரி, அப்போ உங்களை இப்போ யாரம்மா பார்க்குற, உங்களுக்கு யார் உதவி? எனக்கு பிள்ளைகள் நினைச்ச நிறம வருவாங்க. எத்தனை பிள்ளைகள் அம்மாங்க? 2 பேர். ஆம்பளை பிள்ளைங்களா பொம்பளை பிள்ளைங்களா? ஆம்பளை உண்டு, பொம்பளை உண்டு. ஆம்பளை பிள்ளை உண்டு, பொம்பளை பிள்ளை உண்டு. ஓகே, அவை இப்போ எங்கே இருக்கணும்? பொம்பளை பிள்ளை வவுனியாவில் இருக்கிறாள். போனியால மரி பண்ணிட்டா? மூன்று குழந்தை இருக்கு, மூன்று படிக்குது. மூன்று குழந்தை, மூன்று பேரும் படிக்கிறேன். மற்ற அவர் அவர் அண்ணா அங்கே இருக்கு? அண்ணா கொஞ்சம் பிறோ சைட்டுக்கு இஞ்சால இருக்கிறார், ஓம்பாவில் கோயிலுக்கு கூட்டாரு. ரைட்டா, முக்கியமாக கோயில் அடியில் இருக்கிறார். அதில் இருக்கிற அவையிட்ட நிலைமை எப்படி? அவை ஓகே இருக்கணுமா? அவையும் கஷ்டம் தான். 2 குமர் பிள்ளைகள், 3 ஆம்பளை பிள்ளைகள். உங்களோட அவற்ற மகன் பிள்ளைகளா? மூத்தவோ காமன்ஸுக்கு இருக்கிறோம். என்ன வேலை செய்கிறார் அண்ணா? கூலி வேலை தான். கூலி வேலை. அக்கா என்ன செய்கிறா? அவள் வீட்டு வீட்டு பண்ணி. அக்காண்ட ஹஸ்பண்ட் என்ன செய்கிறார்? அவர் தான் கூலி வேலை செய்கிறார். அப்போ எல்லோரும் ஒரு அவரை வச்சு தான் இருக்கணும். அப்போ உங்களையும் வந்து பெருசாக பார்க்குற அளவுக்கு கஷ்டம். இன்னும் 2 பிள்ளைகள் அவருக்கும் படிக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இந்த வீட்டில் தனியாக இருக்கிறீங்க. இந்த காணி வீடெல்லாம் மூட தானே? மூட வேலையாக இருக்குது. ஓகே, இப்போ தனியாக இருக்கிறீங்கன்னு சொன்னாமா, யார் உங்களை இப்போ நீங்கள் யார் உங்களை பாதுகாத்து கொள்றதா, உங்களை பராமரிக்கிறது யார்? ஒருதரும் இல்லை. நீங்கள் தானே என்ன செஞ்சாலும்? நான் தான் என்ன செய்தாலும் எதுவும் மருத்துவங்களா இந்த பிள்ளைகிட்ட சொன்னா? யாராவது சொந்தமா உங்களுக்கு? தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தமா, ரைட். ஓகே, அப்போ உங்களோட செலவு பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி போகுது? பிள்ளைகள் கொண்டு தருங்கள 5-10. இந்த சமுத்தி காசு. சமுத்தி காசு எவ்வளோ வரும்? அது இந்த முறை எனக்கு 5000 தந்தவே. ஏன் என்னென்னு தெரியல, 2 பேர் பதிவு இருக்குத்தானே. அப்போ அப்போ 5000 தந்தவ. ஓகே, வீடியோ பார்க்குறதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த அம்மாவுக்கு 5000 போதாம் பட்டுங்கன்னு சொல்லி விட்றாங்க. போய் எடுக்க மட்டும் எடுத்துக்கொள்ளட்டும், பிரச்சனை இல்லை. அப்போ உங்களோட அவருங்க அவருக்கு என்ன நடந்தது? அவர் அந்த சைக்கிள் ஓடி கொண்டு போய் அப்படி சைக்கிளால் ரோட்டில் கீழே விழுந்து இந்த லுக் கலண்டுட்டு, இந்த மூட்டு லுக் இருக்குல்ல, அதோட இங்கே கொண்டு மாஞ்சோல ஆஸ்பத்திரியில் 23 நாள் வச்சுருந்துட்டு இவங்க வேலான்னு சொல்லி ஏற்பாடு எடுத்துனது. அங்கே கொண்டு போய் 25ஆம் தேதி ஆப்ரேஷன், 29ஆம் தேதி காலம் 5:30. சரி,
என்ன வேலை செஞ்சவர் ஐயா இருக்கேக்குள்ள? அவர் ஒரு வேலையும் இல்லை, அவர் 10 வருஷம் வேலையை விட்டு அவருக்கு முட்டு வருத்தம், கிட்னி பிரச்சனை. கிட்னி பிரச்சனையா? எப்போ தொடங்கின கிட்னி பிரச்சனை? 2000 அது இந்த 2010 அதுலேருந்து தொழில் செய்கிற இல்லை. நான் கச்சா வியாபாரங்களாக செய்துதான் இப்போ கச்சான விலை கூட இப்போ தொழில் செய்ய இல்லாமல் இருக்கு. கச்சான வியாபாரம் எங்கேயா செஞ்சீங்க? கோயில்களுக்கு செய்வேன். கோயில்லையா? ஆ ரைட்டா. அப்போ இப்போ உங்களுக்கு 5000 சமர்த்தி கொடுப்பனே வருது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் எல்லா சாப்பாடு சாமானுமே எல்லாமே விலை தானே. அப்போ என்ன இப்போ உண்மையாக சொல்லுங்கம்மா, என்னென்று நீங்கள் சமாளிக்கிறீங்க? சரி, இன்றைய காலையில் என்ன சாப்பிட்டீங்க? நேற்று காய்ச்சின சோறில் கஞ்சியா? அப்படின்னு சொன்னால் மத்தியானம் உண்டே, மத்தியானம் என்ன சாப்பிட போறீங்க? இப்போ சாப்பிட்டேன். மதியம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சோறு. சோறு. கறி என்ன? முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் வாங்கினதா? இப்போ ஒரு பிள்ளைகிட்ட போய் முருங்கைக்காய் வாங்கி வந்து காய்ச்சேன். ஆ, என்ன காசுக்கு வாங்கினீங்களா? அப்போ சும்மா வந்து சும்மா வந்தவ என்னென்ன போய் கேட்டீங்க? கறி கொண்டு இல்லை, எனக்கு முருங்கைக்காய் வரணும் தான். அந்த தனக்கு பிடிங்கி வச்சதில் எனக்கு கொண்டு தூக்கிட்டு. ஒரு முருங்கைக்காய் இந்த ஒரு முருங்கைக்காயில் கொண்டு வந்து கறி வச்சுருக்கீங்க. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் அண்டைக்கு போட்டு நல்ல கூட வேலை இருந்தது. சரி, ஓகே. அப்போ இரவுக்கு என்ன பிளான்? அதான் சாப்பாடு. மதியத்தான் தான் அதான் சாப்பாடு. புட்டு ஒன்றும் விற்கிற இல்லையோ? புட்டு மா சாப்பாடு ஒத்து வராது எனக்கு. அல்ல சார், இல்லை அப்போ நாங்கள் ஒத்து வராத காண்டி தான் சாப்பிட்றது இல்லையா? இல்லாட்டி செய்தால் சாப்பிட்றது செய்கிற இல்லை. ஆ, அப்போ இப்போ செலவுக்கெல்லாம் காசு இருக்காமா கையில்? கையில் காசு இல்லை. காசுலாம் கையில் காசு இல்லை. அப்போ என்ன செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்க? இன்றைக்கு அங்கே வீட்டை போனால் பிள்ளைகிட்ட கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஆ, பிள்ளைங்க கிட்ட இப்போ புதுக்குடி பெட்ரோல் ஸ்டேஷன் கிட்ட ரெண்டா என்னத்தில் போகிற? நடந்து தான் போகிறோம். இங்கேருந்து நடந்து போகிறதா? கிட்டத்தட்ட இங்கேருந்து இப்போ அம்மா சொல்கிற இடம் ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும் போல கண்ணே. ஆ, 2-3 கிலோமீட்டர் போய் வரலாம். நாளைக்கு இங்கே ஒரு கல்யாணம் வீடு, அதால் டைம் போகலாம். போய் கல்யாணம் வீடு சொந்தக்காரருக்கா? நீங்களும் போகிறதா? இந்த பிள்ளைண்ட மச்சானுக்கு. ஆ, கல்யாணத்தை போகிறீங்களா? ஆ, போனால் கல்யாணத்துக்கு எதுவும் கொடுக்கணுமா? இல்லை தானே, சும்மா சொன்ன காண்டி மோம் போனால் போயிட்டு வந்தால் தெரியணும். அது என்னோட நல்ல மாதிரி அந்த பிள்ளைகள். அப்போம்மா இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் தனியாக வாழ்றது சரியான காசுதான். இப்போ இங்கே நீங்கள் இருந்து வாழ்கிறீங்க, நான் அம்மா இந்த வீட்டு ஆறுதலாக காட்டுறேன் பேருங்க. இப்போ இங்கே இருக்குங்க என்ன வேறு என்னம்மா பிரச்சனை? முக்கியமாக கரண்ட் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. என்ன வீடு கட்டினா வீடு கட்டினா எந்த வீடு? பின் வீடு. பின்னுக்கு ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்களா? அது சமத்தியால் காசு வந்து கட்டினது தானே. அவை 1.5 லட்சம் போட்டது. 1.5 லட்சம் எப்போ கட்டினது? இது இப்போ போட்டு இப்போ 4 வருஷம் ஆகுது. அதுதானே, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறது இப்போ தான் போடுது. 50 சீமெண்ட், 1 லட்சம் ரூபா காசு வந்தது. மிச்ச காசு எல்லாம் எங்களை மகளாக்கள் போட்டு கட்டுறது. ஆ, அப்போ இப்போ கட்டின யாருக்கு வீடு? அவளுக்கு தான். ஆ, அதுதானே. அப்போ அது வீடு நீ கட்டுறன்ற நினச்சி பார்க்கலாம், இந்த காலம் நினச்சி பார்க்கலாம். வெளிநாட்டுக்காரர்களாலே இயலாதவருடையும் இப்போ வீடு கட்டுறன்ற செய்ய வரும். அது நீங்கள் இருக்கு மட்டும் நல்ல மாதிரி இருந்துட்டு போகணும். இருந்துட்டு சாப்பிட்டு குடிச்சு போகணும், அதுதான் முக்கியம். கரண்டில் இப்போ தண்ணி எல்லாம் இருக்காமா? இந்த பைப் லைன். ஆ, பைப் லைன் வருதா? ஓகே. டாய்லெட் இருக்கா? இருக்கு. ஆ, ரைட்டா. சரி, அப்போ அம்மா வேறு என்னம்மா உங்களோட? எல்லாம் இருக்குது கடவுளேந்து. செலவு பாடங்கள் தான். செலவு பாடுதான் கஷ்டமாக இருக்கேண்ணா. ரெண்டா அப்போ என்ன மாதிரி இப்போ உங்களோட செலவு பாட கஷ்டம் இல்லைங்க? எங்கள்கிட்ட இருந்து என்ன உதவி எதிர்பார்க்குறீங்கம்மா நீங்கள்? எனக்கு என்ன உதவி நீங்கள் செய்ய போகிறீங்க? ஆ, இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்குறத பொறுத்த ஓகே. நீங்கள் சாப்பாடு உதவியோ உண்மையிலே அதுதான் முக்கியமாக முடியும். அது சாப்பாடு உதவி இன்றைக்குள்ளமா? இப்போ இன்றைக்கு நான் வந்திருக்கேன், யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தேன். நான் இப்போ இன்றைக்கும் உங்களுக்கு அவர் கொஞ்சம் காசு வந்துட்டு போனால் இன்றைக்கும் சாப்பிட்டு இன்னொரு 10-15 நாள் சாப்பிடுவீங்க. அங்கே என்ன செய்வீங்க? பிள்ளைகிட்ட கேட்க வேண்டிய. பிள்ளைகிட்ட கேட்பீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு நீங்கள் இனி தொழில் செய்கிற அளவுக்கு இல்லையோ? செய்யலாம் தம்பி. இப்போ கச்சா நெல்லும் 100 ரூபா போகுது. ஒரு கிலோவா? ஒரு கிலோ. அப்போ எடுத்து வச்சு செய்கிறனால நட்டம் எங்களுக்கு. நட்டம் ஒரு கிலோ கச்சானை கட்டினா பேசுவாங்க. 50 ரூபாக்கு கொஞ்சம் உண்டு, அது கஷ்டமும். சரி, அதை விட இப்போ கூட வயசு அம்மாவுக்கு எத்தனை வயது? இப்போ 70 வயசு ஆகுது. 70. இந்த கை நீங்கள் கச்சானை எல்லாம் கொண்டு நடந்து இருந்து போகிறதும் கஷ்டம். இவருக்கு மட்டும் சைக்கிளில் கொண்டு வந்து தருவார். சைக்கிளில் கொண்டு தருவார? பேக்கரிக்கு கச்சானை போட்டால் எடுத்து கொண்டு வந்து தருவார். கச்சாங்க கடையில் போனால் சைக்கிளில் கட்டி கொண்டு தருவாங்க. உங்களோட சௌரங்கள் எல்லாருமே சொல்லாங்க தானே? வெளிநாடுகளில் ஒருத்தர் இல்லை எல்லாருமே 5 பேராக இல்லை, எத்தனை பேர்? 6 பேர் மோசம் போட்டு ஒரு ஆள் தானே இருக்கிறாரு. நிறையா அவன் பொம்பளை பிள்ளை தான். இப்போ அவையின் சார் பிள்ளைகள் எல்லாம் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி ஒருதும் இல்லை. இந்த மேலே
பவுனியா போயிட்டீங்க பிரச்சனை மட்டும் அப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்தோமா உங்களை மாதிரி உண்மையிலே தனிமையில் வாழ்கிற அந்த வயோதிப காலங்களில் வந்துட்டு ஒருத்தர் உதவியும் இல்லாமல் இப்போ உங்களை மாதிரி அது கட்டாயம் வயதுவாக்கலன்னு இல்லை வயதுவாக்கலன்னு இல்லை இப்போ சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருப்பினம் கை காலை இல்லாமல் அப்படியான ஆக்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படியான ஆக்கள் மற்றது கூடுதலாக நாங்கள் பார்க்குற வயது போன ஆக்கள் தனியாக வாழ்கிறாக்களை தான் பார்க்குறோம். ஸோ அந்த வகையிலாம் இப்போ அந்த அக்காவும் வந்துட்டு ஒரு அம்மா ஒரு ஆள் தனியாக இருக்கிற ஒரு குடிசை வீட்டில் என்னன்னு வந்தது அம்மா அவருக்கா பார்த்துட்டு போகணும்னு சொல்லி பார்த்த நிலைமையில் ஓகே அம்மா இருக்கிற நிலைமை சொன்னவா ரைட் ஓகே நாங்கள் நீட் எடுத்த பதவி பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே எடுத்தோன்னு கேட்க அக்கா சொல்லியிருக்கிறா அப்போ அந்த மட்டும் தான் நான் இங்கேயும் வந்து பார்த்தது. அந்த வகையில் இப்போ நாங்கள் ஏதோ எங்களுடைய கண்காணத்தக்கனே எங்களுடைய மனசுக்கு திருப்தியாமல் இன்றைக்கு வந்த மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவி நாங்கள் செஞ்சுட்டு போனால் அதன் மூலமாக நீங்கள் ஒரு ஒரு மாதம் நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இப்போ விழாலாமல் ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா போகும். நான் பெருசாக கறிகள் வேண்ட போகிறே இல்லை 150 ரூபாய்க்கு என்னம்மா வாங்கலும் அரிசி கறிகள்லாம் இல்லை. அன்னைக்கு அவர் சொன்னார் 10 கிலோ அரிசி கொடுத்தோம் உங்களுக்கு கிடைச்சதா நீங்கள் 10 கிலோ அரிசி வச்சு அவர் வேறு சம்பாதிச்சிருப்பீங்க அவ்வளோ ஒரு போனி தான் அப்போ ஒரு சுண்டை அரிசி விட காணும் 3 பேருக்கும் அப்போ காலை காலை மேலே என்ன செய்வீங்க சோறு இருக்கும் சாப்பிடுவோம் கறி இருக்கும் அப்போ ஒரு நேரம் சாப்பிட்ற அதாவது மத்தியானம் சமைக்கிற அந்த ஒரு நேரம் சாப்பாடு சோத்து தான் 3 நேரமும் சாப்பிட்றீங்க பிள்ளைகள் இருந்தால் அப்படிதான் சமைச்சு தருவினோம் எல்லாரும் இதுதான் பிரச்சனை வயது போகிற காலங்களில் உண்மையிலேயே ஒரு கஷ்டம் உண்டு தானே நான் பிள்ளைகள் கூட இருந்து பார்க்கல ஒரு சுச்சுவேஷனில் தனியாக விட்டுட்டு போனால் அதே போல் ஒரு வேதனை இல்லைன்னு தான் சொல்லுவோம் உண்மைக்கும் மனசால நினச்சி கவலைப்படுறதா இல்லாட்டி கஷ்டம் ஒன்று நினச்சி கவலைப்படுறதா யாருக்கு சொல்கிறது திடீரெனே இப்போ இருக்கிறோம் ஒரு வயிற்று குத்தம் ஒரு நெஞ்சு குத்தண்டா கூட டக்குன்னு கூப்பிட்றதுக்கு அருமை இல்லை. அப்போ என்ன செய்வீங்க அப்படியே சுச்சுவேஷன் வந்தால் அங்கே அப்போ அதை சொல்லுங்கள் எதுவும் வருத்தம் தான் சொல்லுங்கள் நாங்கள் கொண்டு போவோம் பகல்ல பிரச்சனை இல்லை தானே இரவுலையும் அங்கே தான் நிற்பேன் இரவுல அங்கே அனுப்பிங்கண்ணா ஓகே கடவுளாண்டு இன்னும் ஒன்றும் வரே இல்லை வராது வரா யோசிக்காங்க உண்மையிலே இப்போ நாங்கள் வாழைக்குள்ளே எப்படி வாழ்கிறோன்றதை பொறுத்து தான் என்ன இருக்க போகிறோம் நாங்கள் 4 பேருக்கு நன்மை செஞ்சோன்றதுன்னு சொன்னால் கடவுளும் பார்ப்பேன் இப்போ வேறங்கோ உங்களும் நீங்களும் வந்து நான் அவருக்கு சொன்னமே தான் நீங்களும் ஏதோ ஒரு நன்மை செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை ஆனால் எங்களோட கண்ணில் மாட்டி சரி ஒரு சின்ன அமௌண்ட் நான் சின்ன உதவி நான் உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம் தானேம்மா இப்போ நாளைக்கு பிள்ளைகிட்ட போயிருந்தீங்க ஆனால் நாங்கள் இப்போ உங்களை வீடு தடி வந்துருக்கிறோம் நான் இப்படியே அதை விட்டு சொன்னேன் நேற்று நான் நாளைக்கு இப்படியே கோம்பாவில் போயிடுவேன் உங்களை கல்யாணத்துக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அப்போ அதோட பேசுனாங்க ஏன் போகிறீங்க அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்களா ஏதோ ஒரு நன்மை நீங்கள் செஞ்சபடியே தான் நாங்கள் இப்போ உங்களை வீடு தடி வந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் ஒரு ஒரு மாதம் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு மேலே அம்மாவுக்கு அந்த காசு போதுமான அளவாக இருக்கும் அம்மா வச்சு சந்தோஷமாக சாப்பிட்டா எங்களுக்கு வந்துட்டு மனசு திருப்தி நாங்களும் இந்த இடத்துல வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பாடு கடையில் கொஞ்சம் அவ்வளோவா திறமான இல்லை மற்றது சாப்பாடு வந்துட்டு அவ்வளோவா நல்லா இல்லை கிருஷ்ணா அதை நான் பார்த்து நாங்கள் அதை அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் சரியான விலையில் உருவாக்குற சாப்பாடு மற்ற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோலுக்கும் நேற்று பார்த்தனப்பா எவ்வளோ சனமம்மா பெட்ரோலுக்கு நினைக்கிறேன் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வந்துட்டு லைனில் நிற்கணும் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடம் ஒரே ஒரு செட்மெண்ட் தான் இருக்குது இந்த புதுக்குடியிருப்புலேயே அப்போ செட்டில் பெட்ரோல் வந்து இறங்கினோடனே அப்படி ஒரு Q1 வந்து அடிச்சிடும் அவ்வளோ பேரும் அடித்தா ரைட் அதோடய பெட்ரோல் முடிஞ்சிடும் ஒரு வேலை வந்து யாரும் இங்கே மாட்டினீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் இல்லாமல் சரியான கஷ்டம் மேபி உள்ளூர் கடைகளில் இங்கே இருக்கலாம் இருந்தாலும் சரியான விலையாக இருக்கும் அப்படி ஆரம்பித்தினமான்னு சொன்னால் சரியான விலையாக இருக்கும் ஸோ அப்படி ஒரு நிலைமையெல்லாம் நீங்கள் இங்கே தேர்தல் வந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கணும் அது மட்டும் இல்லை மிரக்கறிகள் எல்லாம் வந்துட்டு நல்ல விலை போகுது ஸோ வாழ்கிறன்றது கொஞ்சம் சரியான கஷ்டம் அதுலேயும் வந்து எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப வந்துட்டு இந்த அம்மாக்கெல்லாம் வந்து
தனிமையில் இருக்கா சரியான கஷ்டம். ஸோ அது அதே மாதிரி அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இப்போ வன்னியில் புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இங்கே உள்ள வேறு யாரும் உண்மையிலே சரியான வறுமையில் இந்த அம்மாக்களை மாதிரி யாரும் இருந்தால் அவருக்கு நீ தொடர்பு கொள்ளுங்க, நான் முடிஞ்சால் கட்டாயம் வந்து பார்த்துட்டு போவேன். பெருமளவில் இல்லாட்டும் ஏதோ ஒரு சிறிய பங்களிப்பு இருந்தாலும் அவங்க முடிஞ்சால் சந்திட்டு போனோம்னு சொன்னால் இந்த பொருளாதார நிலைமையில் சரியான கஷ்டமே இருக்கும். உதாரணமாக ஒரு 100 ரூபாக்கே வந்துட்டு சரியான கஷ்டம் பார்த்துருப்பீங்க. நேற்று என் வீடியோவில் அந்த அங்கே ஒரு இரும்பு விற்று தான் அந்த 100 ரூபா அவங்க கையில் வச்சுருந்தார். அதேமாதிரி இப்போ அம்மா டேபிளாக இருக்குது சிலவுக்கு கையில், அவன் இருக்கா கையில் காசு சிலவுக்கு. நீங்கள் உங்கள்டே 100 ரூபாய்க்கா இல்லாட்டி நான் சொன்ன காட்டு சொல்கிறீங்களா? 180 ரூபா வச்சுருந்தாலும் ஃபோனுக்கு காசு இல்லை. இப்போ ஃபோனில் காட்டு போட்டு 50 ரூபா போட்டிங்க, 100 ரூபான்னு இருக்கா? சரி ஓகே, அப்போ அம்மாட்டே 100 ரூபான்னு இருக்கான். ஸோ இப்படியான மாதிரி நினைக்கிறேன் இந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற வறுமைப்பட்ட ஆக்கள் எல்லாட்ட வீட்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சுச்சுவேஷன் தான் போகுது. பார்த்தீங்கன்னா பழம் சோத்தை வந்து கஞ்சி குடிக்கிற ஒரு நிலைமை, அது மட்டும் இல்லை சிலவுக்கு காசு இல்லாத நிலைமை. ஸோ இப்படியான நிலைமை நிலவுது. ஸோ நானும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல 2-3 நாளாக யாழ்ப்பாணம் போயிடுவேன். ஸோ திருப்பி அடிக்கடி வந்து பார்த்து பெரிய அளவில் உதவிகள் செய்யக்கூடிய மாதிரி இருக்காது. இருந்தாலும் நாங்கள் வந்த மூட்டம் அம்மாக்களுக்கு ஒரு உதவி ஒன்று செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் மனசுக்கு திருப்தி ஆகும். அது சடனாக வந்து சந்தித்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போகிறோம் அவ்வளோதான். மேலேயமான உதவிகளும் எதுவும் வந்தால் கண்டிப்பாக அம்மாக்கே நாங்கள் அதை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்துலேருந்து நான் இந்த நம்பரெல்லாம் கொடுத்து எடுக்க மாட்டேன். இவன் இந்த அக்கௌண்ட் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் வாங்கி கொண்டு போவேன். ஸோ இவர்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினா என்னோடய நம்பர் கேட்டால் நான் அம்மா நம்பர் தருவேன். நான் அம்மாவோட கதைக்கிறது இந்த மாதிரி வசதிப்படுவேன் எனக்கு தெரியலை. ஆனால் அக்கௌண்ட் நம்பர் அம்மாண்டே தருவேன். அம்மாண்டே அக்கௌண்ட் நம்பருக்கே நீங்கள் அந்த காசுகளை உதவி செய்கிறேன்னு சொன்னால் நான் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், நீங்களும் அதை அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஜெர்மனியில் இருக்கிற ராயன் அண்ணா வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தந்திருந்தவர். அதை உங்களோட மனசுக்கு பட்ட சரியான வறுமையில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து குடும்ப தம்பின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் நாள் ஆயிட்டது. அண்ணாவும் வந்து ஆனால் அண்ணா ஒரு நாள் வந்து கேட்டதில்லை, கொடுத்துட்டிங்களா கொண்டுட்டிங்களான்னு சொல்லி ஒரு டைம் ஒரு நாளும் கேட்டதில்லை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை இந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் சார். தானே தாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 25,000 இருக்குது சார். தானே இதை வந்து நாளைக்கு இந்த அம்மாவை கொடுத்துட்டு போகிறோம். அம்மா கண்டிப்பாக சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். அதை அம்மா மூலமாக தெரிஞ்சு கொள்வோம் அம்மா சந்தோஷப்படுறா இல்லையான்னு சொல்லி. என்ன அம்மா இதை நீங்கள் செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க சார். தானே சந்தோஷம் இல்லை இல்லை எனக்கு ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிற கேளுங்க, நீங்கள் வந்து இதை வச்சுருந்து உங்களோட சாப்பாட்டு செலவை கொஞ்சம் நாளே பாருங்க சார். தானே செலவை பார்த்துட்டு அன்றாடம் சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கு மேலேயுமா உங்களோட இந்த வீடியோ நாங்கள் போடுவோம். யாரும் பார்த்து இது மாதிரி உதவிகள் உங்களுக்கு தந்தால் நான் கண்டிப்பாக கொண்டு வந்து தருவேன். ஸோ அது மட்டும் இந்த காசை வச்சு நீங்கள் நல்லா அந்த சீவிச்சு கொண்டு இருங்கோ. இதை உங்களால் முடிஞ்ச ஒரு அரிசி இருக்குது, அரிசி இருக்குது. எனக்கு காசை கொடுத்தோன்னே அம்மா அடுத்து 10,000 தந்தோன்னு எனக்கு கதை வேறு இல்லை. அம்மா ஏன் அப்படி செஞ்சான்னு விளங்கல. ஓகே சாப்பாட்டுக்கு கொடுக்கணும். ஓ அதான் உண்மையிலே அந்த நல்ல மனசு எப்படி சொல்கிறது, இப்போ தனக்கு வந்து அதாவது நாங்கள் இல்லாடி இப்போ அம்மா கதவும் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஏதோ தனக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் கொடுப்பான மாதிரி அம்மா யோசிச்சா. ஓகே எனிவே தேங்க்யூ ஸோ மச் அம்மா. நீங்களும் எங்களோட பிள்ளையர் மாதிரி தானே. யா எங்களோட பிள்ளையர் இருந்தாலும் நான் பார்க்கத்தானே போகணும். யா ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். தானே எங்களோட மகன் ஓடியார் அம்மா வச்சில காசு இல்லை 100 ரூபா காசு இருந்தால் தாங்க நான் தரேன். அந்த கட்டத்தை நாங்கள் யோசிச்சு பார்ப்போம். ஓகே பிரச்சனை இல்லை. உண்மையில எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு முதலாவது இவெண்ட்னு சொல்லலாம். இவன் சில நான் வீடியோ எடுத்து முடிஞ்ச அப்புறம் அப்படின் அம்மா நீங்கள் இதை கொஞ்சம் தவச்சிருங்க கொண்டு போங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா அன்றைக்கு வீடியோ எடுத்துன்ற கேட்கலையே வந்து கேட்டுட்டா கொண்டு போங்கன்னு சொல்லி உண்மையிலே மனசு சந்தோஷமாக இருக்குது. அம்மாண்ட மனசுக்கு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அந்த நிறைய உதவிகள் இது கிடைக்குமாம்மா உங்களுக்கு. எங்களுக்கு ஓகே பிரச்சனை, நாங்களும் ஏதோ ஒன்று சப்போர்ட் சின்ன சின்ன எங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறவேம்மா. அப்படி ஒரு சப்போர்ட்லாம் நான் இங்கே வந்துருக்கோம். இது உங்கள் மூலமாக நீங்கள் நன்மை அடைஞ்சால் ஓகே. அண்ட் இந்த உதவி பணத்தை உங்களுக்கு தந்ததம்மா ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அண்ணா அவரால் சார். தானே அவருக்கு நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அவருக்கு என்னதான் நான் சொல்லுவேன், நன்றி தான் அவருக்கு சொல்லுவேன். ஓகே அதான் சொல்கிறேன், நன்றியை தான் சொல்லுவேன். வேறு ஒன்றுமே சொல்லலாம். அது அவர் செய்த உதவி நன்றின்னு தான் சொல்லுவோம். யா ராயன் அண்ணா நிறைய தரம் கால் பண்ணுவீங்க மரமணின்னு கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எங்கள் மூலமாக இந்த உதவியை இந்த தனிமையில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு அதுவும் வன்னியில் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. உங்கள் மூலமாக தான் இந்த பணம் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அகைன் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்களும் வந்துட்டு இந்த அம்மாண்ட மனம் எவ்வளோ குளிர்ந்ததோ அதேமாதிரி நிறைய காலம் நல்லா இருப்பீங்க இல்லையாம்மா.
நீங்கள் தான் சொல்லணும், உங்களோட மகன் மேலே தானே வரும், சொல்லுங்க தம்பி நல்லா இருப்பீங்க அண்டு அப்போ தான் அவரும் சந்தோஷப்படுவார். தம்பி எவ்வளவு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களோட பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தோட வீடியோவில் சந்திப்போம், பாய். இதுதான் உள் வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அம்மா இருக்கிற வீடு, இதான் இந்த வீடு இருக்கிற வீடு, இதான் வீடா? ஓகே. அந்த குசினி அப்படி இப்படி புரியும்பா இல்லையே, நம்ம ஒட்டே ஒரே வீடு தானே என்ன? ரைட். ஆமாம், இது இரவில் நிற்கிறீங்கள தானே நம்ம? ஓகே. அப்போ குசினி எங்கம்மா? ஆ ரைட், இதுதான் அம்மாண்ட குசினி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சாமா சமைக்கிறேன். அங்கால இருக்காமா அந்த சோறு கஞ்சி? அதான் சோறு. ஆ ஓகே ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும், பிரேஜில் காடு தெரியலம்மா. ஓகே ஓகே ஓகே, சரியம்மா. ஓகே ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓ போயிட்டு வரேன்.